ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. நம்ம வந்து பர்த்டே அப்படின்னாலே வந்து கேக் வாங்கி தான் கட் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே நம்ம கேக் வாங்கி கட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்றதுனால இன்றைக்கி பிரெட் ஹல்வா செஞ்சு கட் பண்ணி என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறேன். இந்த பிரெட் ஹல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பிரெட் ஹல்வா வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹல்வா ரெசிபிக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை, ஈஸியான ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறோம், எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 7 பீஸ் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இந்த 7 பீஸ் பிரெட்லேயே வந்து 4-5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து மைதா பிரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன சின்னதாக வந்து பிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பிரெட்டை வந்து எண்ணெயில் ஊற்றி எதுவுமே பொரிக்க போகிறதில்ல, ரொம்பவே சூப்பரான மெத்தடில் ஈஸியான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஓரத்தை எதுவுமே கட் பண்ணாமல் அந்த பிரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துப்போம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் எல்லா பிரெட்டையுமே சேர்த்துட்டேன். இது கூட வந்து நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஏலக்காவை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட்டையும் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக இருக்குன்னு அவசியம் இல்லை, இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஏலக்காயும் சேர்த்துனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். இப்போ சீனியை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு க்ளீனான கடாயை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக வந்து 150 கிராம் சுகர் இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சீனியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். 2 நிமிஷத்தில் வந்து சீனி வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம வந்து சீனி பாகு காய்க்கணும் அப்படின்னா 1 கப் சீனி 1/2 கப் தண்ணி ஊற்றி சீனி பாகு வந்து காய்ப்போம். கேரமல் பண்ணுறதுக்கு சீனியில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு, சீனி வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கேரமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் சிம்மில் வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் விட்டே இருக்கும் போது சீனி வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வந்து எல்லா சீனியும் மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சு. நீங்கள் கை விட்டுறக்கூடாது, கை விட்டிங்கன்னா கரைஞ்சிடும். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், எல்லா சீனியும் நல்லா கரைஞ்சி வரட்டும். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வரட்டும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, தேன் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துப்போம். நம்ம தண்ணி சேர்த்த உடனே கெட்டியாகும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் நல்லா சவுமு டைம் நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா வந்து அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டே இருப்போம், நல்லா கரைஞ்சிடும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சீக்கிரமே வந்து நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக திக்காக ஆகிடும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து சீனிப்போ வந்து கரைஞ்சி வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து மொத்தமாக நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா திக்காக தேன் மாதிரி இருக்குது. நான் வந்து எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்கலை, நேச்சுரலாக அது வந்து நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது. பார்த்தாலே தெரியும் இவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு சீனியில் வந்து கேரமல் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பிரெட்டையும் ஏலக்காவையும் இது கூடவே நம்ம சேர்த்துப்போம். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரெட்டை வந்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து கேரமலோட பிரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல வந்து உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கும்போது அதே வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 7 பிரெட்டுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெட்டு வந்து அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்கும், இப்போ நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலாடை வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பாலாடை இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ரெண்டுமே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த பாலாடை கூட பிரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் வந்து பாலாடை வந்து அதிகமாக சேர்க்கல, 2 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நம்ம பாலாடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சேர்த்துருக்க பாலாடை எல்லாமே பிரெட்டோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிரெட் வந்து நல்லா வேகணும். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு நல்லா வந்து கெட்டி ஆகியிருக்கு பிரெட் வந்து. இப்போ வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம்.
பாதி சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து நெய் வந்து ஆப்ஷனல் தான், நெய் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே பாலாடை வேறு சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கனாலும் தெரியும் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு, ஒன்றா மொத்தமாக திரண்டு வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து எடுத்துருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் சேர்த்த உடனே பிரெட் வந்து பால் அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும் போது நல்லா சாஃப்டான பதத்துக்கு வந்து வந்துடும். நல்லா கை விட நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போ வந்து பாதி அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துப்போம். நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்க்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துப்போம். இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும் போது வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம். நான் வந்து மொத்தமாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பாலோட 2 ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக நெய்யும் எடுக்கலை, கொஞ்சம் கூட நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் வந்து நல்லா வந்து வேகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் வந்து 10 to 12 முந்திரி பருப்பு வந்து எடுத்திருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துப்போம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்காட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பிரெட் ஹல்வாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன், நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து சாதாரணமாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு பீஸ் போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பீஸ் போட்டு சாப்பிட போகிறேன். இப்போ வந்து 10 நிமிஷம் நல்லா ஆற விடுவோம். ஆறுனதுக்கப்புறம் வந்து எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்டான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம். நமக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஈஸியான ரெசிபியும் கூட வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பாலாடை தேங்காய் பால் எல்லாமே சேர்த்துருக்கனால ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு யாராவது சடனாக கெஸ்ட் வந்தாலும் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நேரத்தில் இந்த மாதிரி ஹல்வா வந்து நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நான் வந்து வெறும் 7 பிரெட் மட்டும் தான் எடுத்திருந்தேன். 7 பிரெட்டில் எனக்கு வந்து இவ்வளோ ஸ்வீட் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரெட் ஹல்வாவை கட் பண்ணி நம்ம பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கட் பண்ணும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து சூப்பரான பிரெட் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரெட் ஹல்வா 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஈஸியான ரெசிபிஸ் நிறைய பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரையும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.